டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் ஆயிரத்து நூற்று ஒன்றாவது குரட்பாய் பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் உள கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உள கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உள மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்களின் வழியாகவே எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் நாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் உணர்கிறோம் எல்லாவற்றையும் வாழ்க்கையிலேயே அந்த ஐந்து உறுப்புகளால் தான் எல்லாம் நடைபெறுகிறது உலக அனுபவத்தை பெறுவது அதனால் தான் ஐந்து உரு ஐந்து புலன்கள் இல்லை என்றால் எதையும் எதுவுமே மனித வாழ்க்கையே இல்லை அந்த வாயினாலே என்ன பயன் ஏற்படும் கண்ணால் என்ன பயன் ஏற்படும் மூக்கினால் என்ன பயன் ஏற்படும் காதால் என்ன பயன் ஏற்படும் இந்த உடம்பினால் என்ன பயன் ஏற்படும் எல்லாவித இந்த புலன்களினாலே ஏற்படக்கூடிய பயன்களை எல்லாம் ஒரு இடத்திலே பெற்றுவிடலாம் நாம் கண்ணால் பார்க்கிறோம் எத்தனையோ பொருள்களை பார்க்கிறோம் இந்த ஐந்து புலன்களினாலே இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்கிறோம் கேட்கிறோம் நுகர்கிறோம் எல்லாவற்றையும் காதால் கேட்கிறோம் எல்லாம் செய்கிறோம் உடம்பிலே படுகிறது உடம்பில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லாம் நம்ம உடம்பின் மீது படுகிறது அது என்ன என்று நாம் உணர்கிறோம் வெந்நீரா தண்ணீரா பன்னீரா என்று இரும்பா கல்லா மணலா என்று பார்க்குறோம் எல்லா உணர்வும் அந்த உடம்பின் வழியாக தெ தேர்ந்து விடுகிறது சூடா குளிர்ச்சியா என்று எல்லாம் அறிந்து விடுகிறோம் மென்மையாக இருக்கிறதா சொரசொரப்பாக இருக்கிறதா வழுவழுப்பாக இருக்கிறதா என்றெல்லாம் உணர்கிறோம் இந்த எல்லா உணர்ச்சிகளையும் இந்த புலன் ஐந்து புலன்கள் வழியாக பெறக்கூடிய அந்த புலன்களின் வழியாக பெறக்கூடிய எல்லா உணர்ச்சிகளையும் இயல்பாக பெறக்கூடிய எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் பெறலாம் அந்த இடம்தான் நம்முடைய காதலியினுடைய உடம்பு பழகினேன் பார்த்தேன் பழகினேன் பேசினேன் பழகினேன் இப்பொழுது அவளோடு நான் உறவு வைத்துக்கொண்டேன் கொண்டேன் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து விட்டோம் இப்பொழுது கிடைக்கின்ற இன்பம் இருக்கிறதே இந்த ஐந்து புலன்களினால் என்ன பயன் கிடைக்குமோ இன்பம் கிடைக்குமோ அத்தனை இன்பமும் எனக்கு இப்பொழுது கிடைக்கிறது இந்த ஒரே இடத்தில் எந்த இடத்தில் காதலினுடைய உடல் மீது நான் சாய்ந்த பொழுது ஐந்து புலன்களினாலே பெறக்கூடிய அத்தனை இன்பத்தையும் இந்த ஒரே இடத்தில் என் காதலியின் மூலமாகவே நான் அந்த இன்பத்தை பெற்றுவிட்டேன் ஐந்து புலன்களினால் பெறக்கூடிய இன்பத்தை ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் என் காதலினுடைய உடம்பு மீது நான் படுத்த அந்த கணமே நான் பெற்றுவிட்டேன் அப்பொழுது என்ன எப்படி இந்த திருவள்ளுவர் இப்படியெல்லாம் சொல்லுகின்றார் என்றால் காதலியின் மீது நாம் படுத்திருக்கின்ற பொழுது சாய்ந்திருக்கின்ற பொழுது இந்த கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது எப் ஏன் எப்படி ஏற்படுகிறது கண்ணுக்கு குளிர்ச்சி அவளுடைய தோற்றத்தினாலே இந்த கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சி ஏற்படுகிறது மூக்கு அவள் அணிந்திருக்கின்ற பூ மாலை அவள் கூந்தலிலே வைத்திருக்கின்ற அந்த மாலை இந்த பூ மாலை பூ இருக்கிறதே அந்த பூவினுடைய நுகர்ச்சி வாசனை அது மூக்குக்கு போகிறது மூக்கு அந்த இன்பத்தை பெற்றுவிட்டது அவளுடைய அழகு தோற்றம் நெற்றி மூக்கு பல்லு எல்லாம் சேர்ந்து எனக்கு இன்பத்தை அளிக்கிற அளிக்கிறது வாயிலிருந்து அவள் வாயிலிருந்து வருகிற அந்த நீர் இருக்கிறதே நான் முத்தம் கொடுத்த பொழுது பாலையும் தேனையும் சேர்த்து ஒரு சேர சேர்த்து கலந்து சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அப் அப்படி அவளுடைய வாயிலிருந்து வந்த அந்த நீர் நான் முத்தம் கொடுத்த பொழுது அவள் வாயிலிருந்து வந்த நீர் அவ்வளோ சுவையாக இருந்தது அந்த வாய் பெற வேண்டிய இன்பத்தை வாயினால் நான் பெற்ற சுவை உணர்வை நான் அனுபவித்து விட்டேன் அந்த இன்பத்தை அனுபவித்து விட்டேன் இப்படி ஒவ்வொரு காதினாலே அவள் பேசுகின்ற அந்த மொழி இருக்கிறதே அது மிக இனிமையான இன்ப இன்ப உணர்வை எனக்கு இந்த காதிற்கு அளித்தது அவள் பேசுகின்ற பேச்சு பாடுவது போல் இருக்கிறது குயில் பாடுவது போல் இருக்கிறது அவள் அவள் பேசுகின்ற மொழி ஒரு பாட்டாக எனக்கு படுகிறது அவ்வளோ இனிமையாக இருக்கிறத பேச்சு அந்த சொல்லிலிருந்து அவ்வளோ தேன் பாயுவது போல இருக்கிறதே செந்தம் செந்தமிழ் நாடெனம் நிலை என்ப தேன் வந்து பாயுது காயு நிலை என்று பாரதியார் பாடியதை போல அவள் பேசுகின்ற பேச்சு அவள் பாடுகின்ற அந்த பாட்டு எனக்கு காதுக்கு செவிக்கு அது என்பத்தைத் தருகிறது தேனை போல போல இனிக்கிறது அந்த பாடல்கள் அவள் பேசுகின்ற பேச்சு என்று இந்த என் மனைவியின் என்னுடைய காதலின் மீது நான் படுத்திருக்கின்ற பொழுது இந்த ஐந்து புலன்களினாலும் பெறக்கூடிய இன்பத்தை ஒரு சேர ஒரே நேரத்தில் மொத்தமாக நான் பெற்றுவிட்டேன் என்ன இன்பம் இந்த இன்பத்திற்கு ஈடான இன்பம் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை தேவர உலகத்தில் கூட இல்லை புத்தேல் உலகத்தும் மீண்டும் பிறலே ஒப்புரவின் நல்லபிறை என்று சொல்வதைப் போல புலத்தலின் புத்தேல் நாடுண்டோ நிலத்தோடு நீர் என்று சொல்வதைப் போல திருவள்ளுவர் சொல்கின்றார் சொர்க்கலோகத்தில் கூட தேவர உலகத்திலூடு இப்படிப்பட்ட இன்பம் கிடைக்காது என் காதலின் இடத்தில் அவள் மீது அவள் நான் படுத்து பொழுது அந்த இன்பம் கிடைக்கிறதே அந்த இன்பத்திற்கு ஈடு தேவர உலகத்திலும் கிடையாது அப்படி ஐந்து புலன்களுக்கும் இன்பம் கிடைக்கிறது கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் செவிக்கும் உடம்பிற்கும் உடல் உறுப்புகளுக்கும் இது எல்லா அத்தனை உறுப்புகளிலிருந்தும் இன்பத்தை 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 வாரி வாரி கொடுக்கிறாள் அவள் அதற்கு இன்பம் ஈடான இன்பம் உலகத்திலும் இல்லை அந்த உலகத்திலும் இல்லை இந்த உலகத்திலும் இல்லை என்று திருவள்ளுவர் சொல்கின்றார் ஒரே இடம் ஐந்து புலன்களுக்கும் இன்பம் தருகின்ற ஐந்து புலன்களிலிருந்தும் பெறக்கூடிய இன்பம் ஒரே இடத்தில் கிடைக்கிறது அந்த ஒரு இடம்தான் என் காதலினுடைய உடம்பு என்று திருவள்ளுவர் சொல்கின்றார் அவரும் அனுபவித்திருக்கிறார் நாமும் அனுபவித்திருக்கிறோம் இளைஞர்களும் அனுபவிக்க இருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த ஐந்து இன்பங்களையும் ஒரு சேர அனுபவிக்க அவர்களுக்கு நேரம் வாய்க்க வேண்டும் என்று அவர்களை பார்த்துகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம்